பசி, நீயா, ஆயிரம் ஜென்மங்கள், கிழிஞ்சல்கள் உள்ளிட்ட 41 திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் துரை உடல்நலக் குறைவால் இன்று காலமானார். அவருடைய உடல் திருவள்ளூர் மாவட்டம் பேப்பம்பட்டில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. நாளை பிற்பகல் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஜினி, கமல், மோகன் போன்ற நடிகர்களின் படங்களை இயக்கிய துரைக்கு பசி படத்திற்காக தேசிய விருதும் கிடைத்தது. என் பேர் சுனிதா, டைரக்டர் துரையோட மகள். நான் அப்பாவுக்கு கொஞ்சம் ஒரு 2 மாசமாகவே கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார். இப்போ வீட்டுக்கு கூட்டு வந்து கொஞ்ச நாள் நல்லதாக இருந்தார். ஆனால் இன்றைக்கி அவர் தவறிட்டார். இதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. அப்பா வந்து எங்களுக்கு எல்லாமே செஞ்சுருக்காரு. அதாவது அவர் நாங்கள் வந்து ஒரு பேரிழப்பாக இருக்குது. எங்கள் குடும்பத்துக்கு மூத்தவர் அவர். எங்கள் ஃபேமிலியிலே அவரை வந்து அண்ணன்றதை விட ஒரு தகப்பனாக இருந்து அவரோட தம்பிமார்களுக்கு, தங்கச்சிமார்களுக்கு எல்லாருக்குமே அவர் எல்லாம் செஞ்சுருக்காரு. எங்கள் குடும்பத்தில் பர்சனலாக அவர் வந்து எங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் அவர் வந்து உறுதுணையாக இருந்திருக்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு எல்லா விஷயத்துலேயும். அவரை நாங்கள் இழந்து நாங்கள் எப்படி இருக்க போகிறோம்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் எங்களை ரொம்ப சந்தோஷமாக வச்சுட்டு இருந்தாரு. அவருக்கு நாங்கள் என்ற அளவு நாங்கள் அவருக்கு தேவையானதை நாங்கள் செஞ்சுருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம். அதுதான் நான் சொன்ன மாதிரி குடும்பத்துக்கு வந்து அவர் ரொம்ப பெரிய ஒரு இழப்பு, ரொம்ப பெரிய பலமாக இருந்தார். அவர் கடைசி நாட்களில் கூட அவர் வந்து எப்போவுமே அவரோட ஃபேமிலியை தான் நினைப்பார். எப்போவுமே எங்கள் 3 பேருக்காக, நான், என் தம்பிமார்களுக்காக எப்போவுமே பேசுவார். அவர் வந்து அவருக்கப்புறம் நாங்கள் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நிறைய முயற்சி எடுத்திருக்கிறாரு. அதை வந்து நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்க. இது இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலிக்கும் ஒரு ரொம்ப பெரிய இழப்பாக இருக்குது. அரசுக்கு நாங்கள் வந்து நன்றி கடன்பட்டிருக்கோம். ஏன்னா அவர் வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாரு. அரசாங்க சார்பாக நிறைய இது பண்ணியிருக்காங்க. அவங்க யூனியன் சார்பாகவும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம்.